பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் பிறந்தே சிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் ஆடியோ லஞ்சில் ஒரு கதை சொன்ன மாதிரி நம்ம ரிவ்யூக்கு முன்னாடி நான் ஒரு தத்துவம் சொல்றேன். அது கேட்கறவங்க எல்லாம் கேட்டுக்கலாம், கேட்காதவங்க கேட்டவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, நமக்கு பிடிச்ச பிரியாணியாவே இருந்தாலும் அதுல நமக்கு பிடிக்காத நாலு பட்டை கிராம்பு இதெல்லாம் கிடக்கதான் செய்யும். அது போலதான் வாழ்க்கையில வர பிரச்சனைகளை தூக்கி தூரமா போட்டுட்டு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போய் ரஜினி சார் ஒரு குடும்ப தலைவனா அமைதியா ஆர்ப்பாட்ட இல்லாம ஒரு பூனை மாதிரி படத்துல நடிச்சிருக்காரு. ட்ரைலர்ல வர மாதிரி ரஜினி சார் தடுமாறி விழுறதாகட்டும், பொண்டாடி சொல்றதை கேட்டுக்கிட்டு போடுறத சாப்பிடுறதாகட்டும் ரொம்ப சாதுவா நடிச்சிருக்காரு. ஆனாலும் ரஜினி பொங்கி எழுற அந்த தருணத்துக்காக ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணம் வரும்போது அரங்கமே அதிர்ந்து பாட்ஷா படத்துக்கு நிகரான ஒரு இன்டர்வல் பிளாக்க நெல்சன் வச்சிருந்தாரு. இந்த இடத்துல டைரக்டர் நெல்சனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா படத்தை ரஜினி சார் டைகர் முத்துவேல் பாண்டியனா தியேட்டர் சும்மா செதற விடுறாரு. படத்தோட இன்னொரு முக்கியமான பலம்னா அது நெல்சனோட ஸ்கிரீன் பிளே தான். நெல்சனோட டார்க் காமெடியும் ரஜினி சாரோட ஆக்ஷனும் அண்ட் ஸ்டைலும் எப்படி ஜெயிலர்ல ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா அந்த டார்க் காமெடி படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டைகர் முத்துவேல் பாண்டியனோட ஆக்ஷன் தான், அதுலயும் கொஞ்சம் டார்க் காமெடியும் இருந்தது. படத்துல ரஜினிக்கு ஈக்குவலா வில்லனை காமிச்சிருக்காங்க. அந்த விநாயகம் கேரக்டர்ல வில்லன் செம்மையா மிரட்டி இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்த இன்னொரு ஸ்பெஷல்னா அது மோகன்லால் சாரோட என்ட்ரி தான். அவருடைய அஃபியரன்ஸ் படத்துல நல்லா இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரியே சிவராஜ்குமார் மற்றும் பல ரஜினிக்காக நடிச்சிருந்தாங்க. படத்தோட முக்கியமான தூணா நம்ம பாக்குறது ராக் ஸ்டார் அனிருத் தான். டைகர் உக்கும் சாங்குக்கு சும்மா தியேட்டரே அதிர்ந்தது. சும்மா அனிருத் பிஜிஎம்ல தலைவர் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ தியேட்டரே கதிகலங்க வச்சாருன்னு தான் சொல்லணும். படத்தோட கேமராமேன் ரஜினி சார பயங்கரமா கட்டியிருக்காரு. ஜெயிலர் படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் படத்தை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ற மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே வச்சிருக்காங்க. அனிருத் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி நெல்சனோட குறி இந்த வாட்டி தப்பாம கரெக்டா இலக்க அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல ஜெயிலர் படம் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.